என்னோட வெற்றியில மிக முக்கியமான அங்கம் வகிச்சவர் அப்படின்னா அது என் நண்பன். அவனை நான் வந்து சாரி அவர் இப்போ சிவகார்த்திகேயன். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்னா சிவகார்த்திகேயன் என் நட்பு, என் நண்பன். வணக்கம் தலைவா. வா தம்பி. என்ன தம்பி, கொஞ்சம் ஆளையே காணோம். அதுவா, சிவகார்த்திகேயனை படனால மூட மாட்டோம். இல்ல ஒரு படத்துக்கு ஆடிஷன் வேற, அதான் கோயம்புத்தூர் வரையும் போயிட்டு வந்தேன். வாழ்த்து சொல்ற தம்பி. தேங்க்ஸ் தலைவா. செலக்ட் ஆயிருவே நினைக்கிறேன். அதே மாதிரி என் அண்ணனை நடிக்கும் போது எனக்கு விசில் பறக்குதோ இல்லையோ, சிவகார்த்திகேயனுக்கு விசில் பயங்கரமா பறக்கணும் சொல்லிட்டேன் பாத்துக்க. உன் விடாமுயற்சிக்கு விஸ்பர்பா வெற்றி தம்பி. தேங்க்ஸ் தலைவா. என்ன பூஸ்ட் எதுவும் இல்லையா? ஐயா அது வச்சு பண்ணிக்கிறேன். என்ன பயங்கரமான எஸ்கேப் பண்ணா இருப்பான் போல. இவன் பண்ணாத அட்டுலியுமே இல்லடா. அப்படி என்ன பண்ணா மச்சான்? ஜிடி தேங்க் யூ மச்சான். நான் தம் ஆயிட்டு வந்துடுறேன். எஸ்கே என்ன தம் அடிக்கணும் உனக்கிறடா, ஒழுங்கா குடுறா. சரி, நான் ஜூஸாக தான் வேண்டிட்டு வரேன்டா. ஜூஸ் டீ குடிக்காம யார் ஜூஸ் குடிப்பா? இல்லை மச்சான், அதுவும் இல்லாமல் எஸ்கே என்ன ஜூஸ் குடிக்கணும். நீ பாட்டி 10 வருஷம் ஆகுது, ஒழுங்கா டீ மட்டும். எனக்கு எதுவுமே வேணாண்டா. அப்போ டீ, என் டீ குடு போ. நீ பாஸ் ஆயிரு விடு. ஐயோ, இங்க தானே எஸ்கேன் நடந்து போயிருக்காரு. அவர் நடந்து இருக்குன்றா, எனக்கு எக்ஸாம் டைம் ஆயிடுச்சுரா. இங்க தானே எஸ்கேன் போயிருப்பாரு. அவர் போனது இருக்குன்றா, வாட நம்ம போவோம். டைம் ஆயிடுச்சுரா. எக்ஸாம் என்ன முக்கியம்? எனக்கு எக்ஸாம் தான் முக்கியம், எஸ்கேன் தான் முக்கியம். ஐயோ, புல்லாம் பண்ற யாரா? என்னது, நான் உனக்கு கருமமா? ஹலோ, சொல்லுங்கண்ணா. அப்படியா, அவரே பேசுறேன்னு சொல்லியிருக்காரா? சரிண்ணா, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேண்ணா. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் இருக்க போதுடி. ஓ, அப்ப என்னோட இம்பார்ட்டன்ட் யாரோ இருக்காங்க. போன் தூக்கி போடங்கிட்ட. எனக்கு நீ தான் முக்கியம். கால்ல வாட 100 பேரே சேமனியோகமா. இது பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட போலாமா? அப்படியே கோபி மஞ்சள் வாங்கி கொடுடா. நமக்கு அதெல்லாம் திண்ணி பண்டாரமா இருக்கு. என்னடா யோசிக்கிற? வா போலாம், வாப்பலாம்.
அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ தம்பி. சொல்லுங்கண்ணா. விக்னேஷ் கால் பண்ண, அவன் ஃபோன் எடுக்கலப்பா. அப்படியாண்ணா? ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அவனை கொஞ்சம் கால் பண்ண சொல்றியா? ஆ சரி, நான் சொல்லிடுறேண்ணா. ஆமாம், எதுக்கு இங்கே வந்துருக்குறோம்? ரமணன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ஆ, அதான் இங்கே வந்து நிற்க சொன்னான். அப்படி என்னடா சொல்ல போகிறான் அவன்? எப்போ வரேண்ணா? லேட் ஆச்சுடா. இதா ஒன் டம்பர், அவனே கேளு. என்னடா அவன், என்ன மச்சான் இவ்வளோ காமெடியாக இருக்கிறான்? ஏ இல்லை டப்பா, இங்கே வச்சுக்கிறேன். அவன் என்ன மச்சான், கால் வந்துச்சா? இல்லைடா கால் வந்துச்சு, செலக்ட் ஆகிட்டேன்டா. ஏ சூப்பர் மச்சான், அவனை சொல்லட்டா? நீ எத்தனை ஆடிஷன் போயிருக்க, எத்தனை காம்படிஷன் போயிருக்க? நான் உன் கூட சும்மா அந்த ஆடிஷனை பார்க்க வந்தேன், ஜஸ்ட் சும்மா அப்படி தான் ஆட்டம் பண்ண செலக்ட் ஆகிட்டேன். மச்சான் இந்த ஃபீல்டுங்கிறது ஆக்டிங்கு அதெல்லாம் தாண்டி லக்குன்ற ஒன்று இருக்கு மச்சான், அது ஒன்று சுத்தமாக இல்லை. ஆக்டிங்கை பற்றி சார் நீங்கள் மூடுங்க. ஓகே, அதான் மச்சான், அந்த ஃபீல்டில் ஆக்டிங்கு அதெல்லாம் தாண்டி லக்குன்றது ஒன்று இருக்கு, அது உனக்கு சுத்தமாக இல்லைடா. நான் பாரு, ஒரு ஆடிஷன் தான் வந்தேன் பத்தியா, ஒரே ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன் பத்தியா, இதான் மச்சான் டேலண்ட்டுங்கிறது. ஆ இன்னொன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறத, உங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமே, எதுக்கு உனக்கு வராத ஃபீல்டில் போய் பிடிச்சி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிற? அதுக்கெலாம் ஒரு முக ராசி வேணும் மச்சான், அது உனக்கு சுத்தமாக இல்லை. நீ செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவனை மட்டம் தட்டி பேச. இல்லை மச்சான், மட்டம் தட்டி பேசலடா, அவனுக்கு சொல்கிறதா அவ்வளோ கஷ்டப்படுறானே ஆகாஷ், அதெல்லாம் நீ டேய் சொல்றா மச்சான், என்னடா சொல்ற இது? எப்போ அப்படியா? சரி ஓகே, கட் பண்ணு, நான் உனக்கு என்னன்னு கால் பண்ணி பார்க்குறேன். ம், ஓகே. ஃபோன் எடுக்க மாட்டான். ப்பா, எத்தனை ஃபோன் கால், எத்தனை மெசேஜஸ், வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுற, வான்னு ஒரு வார்த்தை சொல்லலை, நானா உன்னை தேடி வரணும். உட்காந்துருக்கான் பாருங்க, இருந்தான். அவன் பேசும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு சொன்னா புரியாதுடி. அவன் சொன்னானா அதுக்காக இப்படி வந்து உட்காந்துருப்பியா? நான் சொல்கிறேன், அதை எப்போ மனசில் வச்சுக்கோ. உனக்கான அடையாளம் ஒரு இடத்துல கிடைக்கலன்னா அதுக்காக உன்னோட முயற்சியும் தன்னம்பிக்கையும் விட்டுறாத. இதை விட பெரிய சான்ஸ் உன்னை தேடி வரும், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நீ சொல்கிறதெல்லாம் சரி தாண்டி, நானும் எத்தனையோ டேரக்டர் ஆஃபீஸ் ஏறி இறங்கிட்டேன், இது வரைக்கும் ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல. ஆனால் அவன் ஒரே ஒரு ஆடிஷன் தான் அட்டன் பண்ணான், செலக்ட் ஆகிட்டான். அவன் செலக்ட் ஆனதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அவன் பேசின பேச்சு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அதாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்கு. அதையே நினைக்கிற, ஒருத்தன் ஜெயிச்சா 1000 பேர் பாராட்டுவாங்க, அதுவே தோத்தா 1000 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி, நமக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? இது என்ன கேள்வி? எஸ்கே அண்ணன் அவர் படாத கஷ்டமா நீ இப்போ பட்டுட்ட? அவ்வளோ பெரிய இடத்துக்கு வர அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எத்தனை ரிஜெக்ஷன்ஸ், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இல்லையா?
எத்தனை தடைகள் வந்தாலும் நமக்கான வெற்றி ஏதோ ஒரு இடத்துல நமக்காக காத்துட்ருக்கோம். தட்ஸ் இட். தோத்தாதாண்டா ஜெயிக்க தோணும், தோல்வி ஒன்றும் தப்பே இல்லை. இங்கே பாருடா, விழுந்தா என்ன தோணும்? என்ன பாரு, விழுந்தா என்ன தோணும்? எழணும்னு தோணும். தோத்தா என்ன தோணும்? ஜெயிக்கணும்னு தோணும். அவ்வளோதான், சிம்பிள். டேக் இட் ஈஸி, லைஃப் இஸ் ஈஸி. ஆர் யூ ஓகே பேபி? ஷப்பா சிரிச்சிட்டா. சரி, எனக்கு டைப்பிங் கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன், பார்த்து விடுங்க வீட்டுக்கு. ஒய், உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, நீ யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் அவங்க பேர் சொல்லி கத்து. யாரு எனக்கேதும் தெரியலையே. வந்துட்டாமா அவன்? தெரியல. எனக்கும் தாண்டா, எனக்கும் தான். காலையில கோயிலுக்கு போனன்னு சொன்னா நீ ஊர் சுத்திட்டு வர. வீட்டுல அக்கா இருக்கா, தம்பி இருக்கான்னு நினப்பு இருக்கா உனக்கு? உன் மனசுல என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு வர்ற, உன் இஷ்டத்துக்கு போற. நைட்டு ஃபுல்லா எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? ஊர்லாம் சுத்தலாமா. தோரே நைட்டு கலெக்டர் வேலைக்கு போயிருந்தீங்களோ? போன வாரம் சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஆடிஷன் போயிருந்தேன்ல, செலக்ட் ஆகலம்மா. நம்ம குடும்பம் எப்படின்னு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீ எஸ்கேஎஸ்கேன்னு சுற்றிட்டு இருக்க. அவன் வந்து உனக்கு சோறு போட போகிறானா? அவனா வந்து உன்னை காப்பாற்ற போகிறான்? நானே சொல்கிறேன், உன்னால் சிவகார்த்திகேயன் மாதிரி ஆகவே முடியாது, வரவே முடியாது. நீயே இப்படி சொல்லாதம்மா. அது என்ன சொன்ன? அவன் தான் உனக்கு சோறு போட போறான்னா? அவனா இதை ஒன்று சொல்லிடுவீங்களே, அவனா அவனுக்கு சோறு போட போறான், அவனை காப்பாற்ற போறான்னு. உங்கள்கிட்ட இருந்து எப்படி வாழணுங்கிறத கத்துக்கிட்டேன், அவர்கிட்ட இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டா ஜெயிச்சலாங்கிறத கத்துக்கிட்டேன். இங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரையும் கொண்டாடிட மாட்டாங்கம்மா. அப்படியே கொண்டாடினாலும் வாய் நிறைய அண்ணன் அண்ணன் கூப்பிடுறதுக்கு இங்க கொஞ்சம் நடிகர் தான் இருக்காங்க. அதுல முக்கியமா நாலு சிவகார்த்திகேயன் அண்ணன் தாம்மா. அவரும் நம்மள மாதிரி தாம்மா. ஆனால் என்ன, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், யாரோட உதவியும் இல்லாமல் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாதும்மா. நான் ஜெயிச்சா மட்டும் போதும் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் என் ஃப்ரெண்டையும் ஜெயிக்க வைப்பேன், ஜெயிக்க வச்சவம்மா அந்த மனுஷன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க கூட இருந்தவங்களே உன்னால் விஜயம் பண்ண முடியாது, சினிமாவில் ஜெயிக்கவும் முடியாது. நீலாம் நட் ரோட்டில் தாண்டா போய் நிப்பா அப்படின்னு சொன்ன அதே வாய் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் சிவகார்த்திகேயன் மாதிரி ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி வச்சவம்மா அவர். இதுவாது பரவாயில்லம்மா, எல்லோரும் சொல்லுவாங்க லக்னாவில் வந்தவன் தான் சிவகார்த்திகேயன், லக்னாவில் வந்தவன் தான் சிவகார்த்திகேயன்னு. அது என்னமோ உண்மைதாம்மா. ஆனால் அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை பார்த்தா அந்த லக்கே அவரை தேடி வந்துச்சுன்னு இங்கே நிறைய பேர் தெரிலம்மா. ரெண்டு படம் ஃப்ளாப் பண்ணவனே அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட்டு, இதுக்கு மேலே என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதையும் தாண்டி ஜெயிச்சு காட்டவம்மா அவர் அந்த கான்ஃபிடன்ட் லெவல் தான் எங்கள் சிவகார்த்திகேயன். அவர் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஹீரோ இல்லைம்மா. எக்ஸாம்பிள், யார் வேணால் நெகட்டிவாக பேசியிருக்கலாம், ஆனால் நீயே நெகட்டிவாக பேசாதம்மா. அவர் கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், பார்த்ததில்ல நம்மளால் முடியும், நம்ம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. நான் தோக்க மாட்டேம்மா, கண்டிப்பாக ஜெயிப்பேன். யார் வேணால் நெகட்டிவாக பேசியிருக்கலாம், ஆனால் நீயே நெகட்டிவாக பேசாதம்மா. போமா. சரிடா, இப்போ நான் உன் வழிக்கே வரேன். எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், உனக்கும் வரும். அது எதிர்பார்க்காம வரும், உன் கான்ஃபிடென்ட்டை மட்டும் நீ விட்டுறாத. ஏமா, நீ இப்படி பேசுற அப்படியும் பேசுற. ம், நீ நல்ல மாவா கெட்டமாவா? ம், சீபடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்ல நான் யாரும் இல்லடா. கலவாத நூறு பேரு சேமனியோக. ஹலோ. ஹலோ, வணக்கம். விக்னேஷா? ஆமாம், நீயே? நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். வாழ்த்துக்கள் பிரதர், ஆடிஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்க. அண்ட் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தேன், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் சிவகார்த்திகேயன் சொன்னதான் ஞாபகம் வருது. உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்லை, ஒன்று. ஏன்னா இங்கே நெகட்டிவாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு சில பேர் தான் இருக்காங்க.
தோக்கிறத நினச்சி கவலைப்படக்கூடாது, ஏன்னா ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம்.